ஹலோ யூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆன்லைன் தமிழா. நம்ம இன்னைக்கு ஆன்லைன் தமிழால வந்துட்டு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் தகுதித்தால் கேள்வி பதில்கள் Part6-ஐ பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். தென் ஏற்கனவே பார்த்த 5 வீடியோவில் வந்துட்டு நம்ம நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். தென் லாஸ்ட் வீடியோஸ்ல வந்துட்டு 2வது பேஜோட 6 க்வெஸ்சன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 7th க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பாடலுக்கான என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மூனையை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடலை வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் படித்து பாருங்கள். தென் இந்த பாடலுக்கான மூனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் வந்துட்டு தமிழ் இலக்கணம்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது இப்போ வந்துட்டு தெரிஞ்சிருப்பீங்க. தென் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஊரினை உலகினை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, பாட்டு இதன் எதுகையை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எதுகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பூட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எதுகை சொல்ல எழுத்து அறவோருக்கு அழித்தலும் தொல்லோர் சிறப்பின் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு பாடல் வரி மாதிரி தான் இருக்குது. தென் இதுவும் வந்துட்டு இதுக்கு என்ன ஆன்சர், அறிவோர் அப்படின்றது என்ன அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க. தென் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு, கீழ்வரும் தொடரில் இயைபை குறிப்பிட்டு, அதாவது கீழ்வரும் தொடரில் இயைபை குறிப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. தென் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, செகண்ட் ஆப்ஷன், கந்தன் கல்வி பயின்றானா அப்படின்றது. தென் அடுத்தது வந்துட்டு 19வது க்வெஸ்சன், 19வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, செய்வினை வாக்கியத்தை கண்டெழுதுக. தென் செய்வினை வாக்கியத்தை கண்டெழுதுக அப்படின்றதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, மக்கள் தம் கடமையை ஒழுங்காக செய்தனர் அப்படின்றது தான் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது வந்துட்டு, உவமையால் விளக்கப்பெறும் பொருள் தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு பாடல் வரியும் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர், தேர்ட் ஆப்ஷன் வீழ்ச்சி. அடுத்தது வந்துட்டு, அசை இருப்பாறை என்பது அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது என்ன அளப்படை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு சொல்லி செய்ய அளப்படை, அதாவது செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது வந்துட்டு, கொல்லற்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது எதிர்மறை வியங்கோல் விடைமுற்று அப்படின்றது. ஓகே, 23 க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, பொன் பொருள் இலக்கணம் குறிப்பு தேர்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் ஆப்ஷன், உண்மை தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இலக்கண குறிப்பு எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு சென்டென்ஸ், ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, தேர்ட் ஆப்ஷன், முன்னிலை ஒருமை. அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா, 25வது க்வெஸ்சன், எரிவோல் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, வினைத்தொகை. அடுத்தது வந்துட்டு, இங்கே வந்துட்டு பல வகையான இது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு விடை கேற்ற வினாவை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ஒரு வினா கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, சரி, விடை கொடுத்துருக்காங்க. இந்த விடை கேற்ற வினாவை தான் வந்துட்டு நம்ம தேர்வு பண்ணணும். ஸோ நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். தென் இதுக்கான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் ஆப்ஷன், அரசியல் வாழ்க்கையில் அண்ணா எதனை அணிகலனாக கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா, 27வது க்வெஸ்சன், இதுவும் வந்துட்டு வினாக்கு தேர்ந்த சைவ நெறியில் தமிழுக்கு சுதந்திர நூல், அதாவது வந்துட்டு விடை கேட்ட வினா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கும் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, தமிழுக்கு சுதந்திரம், அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு, இதுவும் வந்துட்டு விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுகன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் ஆப்ஷன், துர்கை எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உவமை கலைஞர் என்றழைக்கப்பெறுபவர் சுரதா ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு வினாவுக்கேற்ற விடை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர், அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்ட் ஆப்ஷன், உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது, இது வந்துட்டு விடை அப்படின்றது கூட சொல்ல முடியாது, இது வந்துட்டு இன்னொரு வேற மாதிரியான ஒரு வினா அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது வந்துட்டு, பின்வற்றும் விடை தொடர்புக்குரிய பொருத்தமான வினாவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, கோயிலில் என்ன நடந்தது, அதாவது செகண்ட் ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம 30 கேள்விகளுக்கான பதிலை வந்துட்டு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இவ்வளோதான். இதே வீடியோவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் அது மட்டும் இல்லாமல், நம்ம ஆன்லைன் தமிழா சேனலில் வேலை வாய்ப்பு பற்றியான தகவல்கள், அப்டேட், நியூஸ், தென் இது எல்லாமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்
ஆகும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷன். எனிவேஸ் ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ.